ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம ஈஸியாக செய்யலாம். விப்பிங் க்ரீம் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. விப்பிங் க்ரீம் இல்லாட்டி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் க்ரீம்னு இருக்கும், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் கூட போதுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். இது தாங்க விப்பிங் க்ரீம். நான் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுக்குவேன். ஒரு கிலோவே வந்து உங்களுக்கு வந்து 170 ருபீஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம க்ரீம் பிஸ்கெட் போட்டு செய்யலாம். உங்கள் வீட்டில் என்ன க்ரீம் பிஸ்கெட் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐசிங் சுகருங்க. ஐசிங் சுகர் இல்லாட்டி நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து ரெண்டு ஸ்கூப் வந்துட்டு ஐஸ்கிரீம் அந்த விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கு. அப்புறம் வந்து அதில் வந்து பாதி வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம பாதி போட்டாலே போதுங்க. விப்பிங் க்ரீம் இல்லாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் விற்கிது இல்லைங்களா, அது போட்டாலே உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 100 ml போட்டிங்கனாலே போதும். கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இது ஒரு ட்ரேயில் வந்து இது வந்து விரிச்சு வச்சுருக்கோங்க. இந்த பேப்பர் நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா, இது வந்து பால்டின் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது போட்டோம்னா நமக்கு ஐஸ்கிரீம் வந்து அப்படியே ஒரு கேக் மாதிரி வரும். இப்போ ஈவனாக போட்டு நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வைங்க போதும். 1/2 hour அது கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். நம்ம இப்போ வந்து சாக்லேட் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து டார்க் சாக்லேட் காமிச்சேன். 1/2 கிலோவே 100 ரூபாய் தான் சொன்னேன். அதுதான் கொஞ்சோண்டு பால் சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் ஒரு 2 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு வந்து சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடான பாலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ரொம்பலாம் ஐஸ் கட்டி ஆகலை, சும்மா லைட்டாக செட் ஆனால் போதும். இப்போ மேலே வந்து நான் சும்மா சாக்லேட் அது போடுறேன். ஃப்ளாட்டெல்லாம் பண்ண வேண்டாம், இது ஒரு டிசைன் மாதிரி வரும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து நம்ம பிஸ்கெட் போட்டு சும்மா ஒரு திருப்பி திருப்பி எடுக்கலாம். பவுட்ரு மாதிரி ஆயிருங்க. இது அங்கங்கே நமக்கு அந்த கேக்கில் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது பிஸ்கெட்டையும் போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற க்ரீமையும் நம்ம இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுக்கலாங்க. 4 hours ஆயிடுச்சு, நான் இப்போ எடுக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன். அப்படியே கேக் மாதிரி வரும் நமக்கு. சூப்பராக இருக்குங்க. ஹோம்மேடு, செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. இதில் வந்து நம்ம 1 கிலோ வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். நான் வந்து சும்மா 2-3 ஸ்பூன் தான் நான் விப்பிங் க்ரீம் எடுத்தேன். அதில் எவ்வளோக்கு வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 20 பீஸ் வந்தது. நம்ம ஈஸியாக செய்யலாம். இது ஒரு பீஸே கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் பக்கம் வரும். எனக்கு 20 பீஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஃப்ரெஷ் க்ரீம்லேயே நீங்கள் செய்யலாம். அப்படி உங்களுக்கு செய்ய வரலைன்னா எனக்கு வேணால் மெசேஜ் அனுப்புங்க கமெண்ட்ஸில், கண்டிப்பாக நான்